மண்ணுருவான மகத்துவ தேவனின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது ஸ்தோத்திரம். கிரைஸ்ட் இன் ஃப்ளஷ், த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ். மாம்சத்தில் வந்த கிறிஸ்து தேவ பக்தியின் ரகசியம் பற்றி நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து முடிக்கலாம். தேவனும் மனிதனும், தெய்வீகமும் மனுஷீகமும் ஒன்றர கலந்தது புரிந்து கொள்ள முடியாத பேருண்மை. இப்போ ஒரு கேள்வி, இயேசு இந்த பூமியில் அவதரித்த போது முழு மனிதனாக இருந்தாரா, முழு தெய்வமாக இருந்தாரா, அல்லது பாதி தெய்வமும் பாதி மனிதனுமாக இருந்தாரா? இல்லை இல்லை, முக்கால்வாசி மனிதன் கால்வாசி தெய்வம் என்கிறீர்களா? உண்மை என்ன தெரியுமா? அவர் 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் இருந்தார். ஆச்சரியம் அல்லவா? எப்படி? முதலாவது, அவர் ஒரு முழு மனிதன் என்பதற்கான ஆதாரத்தை நாம் பார்க்கலாமா? எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்போ நம்ம போலவே அவருக்கு சதையும் இரத்தமும் இருந்தது. அவருக்கும் பசி, தாகம், களைப்பு, கண்ணீர், துக்கம், வேதனை, மகிழ்ச்சி என அனைத்து உணர்வுகளுமே இருந்தன. எபிரேயர் 2:17, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. ஆமாம், ஒரு முழு மனிதனாக நம்மை போலவே அவர் வாழ்ந்து மரித்தார். நம்ம எல்லாரும் நம்முடைய அம்மா அப்பாட்ட கற்றுக்கிறது போல அவங்களுடைய தாயார் மரியாள் தான் அவருடைய முதல் ஆசிரியை. பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பத்தி ஆனதையும் ஜனங்களின் பாவங்களை நீக்கும் இரட்சகர் என்ற அர்த்தம் கொண்ட இயேசு என்ற பெயரை தூதன் வைக்க சொன்னதையும் தெய்வீக நடத்துதல் பற்றியும் மரியாளே இயேசுவுக்கு போதித்தார். தன்னுடைய 12வது வயதில் எருசலேம் தேவாலயத்தில் ஆராதனை முறைமைகளை பார்க்கிறாரு. தானே பலியாக போகும் தெய்வ ஆட்டுக்குட்டி என்பதை கிறிஸ்து விளங்கி கொள்ளுகிறார். ஆயினும் அவர் மனித தன்மையை தம்மீது எடுத்துக்கொண்டதில் ஓர் ஆபத்து இருந்தது, அன் இட்டர்னல் ரிஸ்க். என்ன தெரியுமா? கிறிஸ்து ஒரு பாவம் செய்தால் கூட, வார்த்தையிலோ பார்வையிலோ செயலிலோ சிந்தையிலோ ஒரு பாவம் செய்தால் கூட அவர் நித்திய அழிவை அடைய வேண்டியதாக இருந்தது. அதாவது உயிர்த்தெழ இயலாத 2வது மரணம். மாபெரும் ஆபத்து அன்றோ? ஏன், நம்மை போலத்தானே மனிதனாக பிறந்தார். நம்ம எத்தனை பாவம் செஞ்சாலும் மனம் திரும்பினா மன்னிப்பு உண்டே, அவருக்கு மட்டும் ஏன் நித்திய அழிவு ஒரு பாவம் செய்தால் கூட? கொலோசேயர் 1:14, குமாரனாகிய அவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆக அவர் மறுத்ததால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு. அப்படின்னா இரட்சகர் இயேசுவுக்காகவும் யாரேனும் இரத்தம் சிந்த வேண்டுமோ? இதுதாங்க ரிஸ்க். மீட்பருக்கு மீட்பின் திட்டமும் இல்லை, படைத்தவருக்கு பரிந்து பேசுகிறவரும் இல்லை நமக்கு இருப்பதை போல. நாம தவறு செய்தா, திருந்திட்டா புண்ணியர் இயேசுவின் புனித பலியால் புது சிருஷ்டியாகி விடலாம். ஆனால் புனிதர் இயேசுவுக்கோ அந்த ஏற்பாடு இல்லை. அவர் பழுதில்லாத ஆட்டுக்குட்டியாக பாவமில்லாத பரிசுத்தராக வாழ்ந்து மறித்தால் மட்டுமே நமக்கு நித்திய மீட்பு, இல்லை என்றால் அவருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்முடைய நிலை அதோ கதிதான். அவர் மனு அவதாரம் எடுத்ததின் ஆபத்து புரிகிறதா? சரி, அவர் முழு தெய்வமாக இருந்தாரானால் அவருக்கு தெய்வீக வல்லமை இருந்திருந்திருக்குமே, அதனை அவர் பயன்படுத்தவில்லையா? கேள்வி எழும்புகிறது அல்லவா? அவர் தெய்வீக வல்லமையை சுயத்திற்காகவோ சோதனையை வெல்வதற்கென்றோ பயன்படுத்தவே இல்லை. அப்போ எதுக்கு பயன்படுத்தினாரு? பிறரை சுகப்படுத்தவும், பிறருக்காக அற்புதங்களை செய்யவும், பாவங்களை மன்னிக்கவும் மாத்திரமே அவர் அதை பயன்படுத்தினார். ஆதாம் பாவம் செய்ததால் ஆதாமை போல மனிதனாக பிறந்து பாவத்தை ஜெயித்தார் இயேசு. ஒருவேளை அவர் தமது தெய்வீக வல்லமையை பயன்படுத்தி இருந்தால் சாத்தான் அவரை குற்றப்படுத்த வாய்ப்பாக இருந்திருக்குமே. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவமில்லாத பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 4:15 கூறுகிறது. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீதம் 51:5 கூறுகிறது. அப்படின்னா நாம் பிறக்கும்போதே பாவிகளா? பிறக்கும் குழந்தை அனைத்தும் பாவியா? இல்லை. அப்படின்னா இந்த வசனத்தோட அர்த்தம்? பாவம் செய்யக்கூடிய இயல்பில், பாவ மாம்சத்தில் நாம் பிறக்கிறோம், ஆனால் நாம் பாவி அல்ல. எப்போ அந்த பாவ இயல்பை பாவம் செய்ய அனுமதிக்கிறோமோ அப்போதான் நாம் பாவி ஆகிறோம். அப்போ கிறிஸ்துவும் நம்மை போல சோதனையில் விழுந்து விடக்கூடிய தன்மை உடையவராகத்தான் பிறந்தார்.
சுயபலத்தால் பாவத்தை ஜெயிக்க இயலாத பாவ மாம்ச சாயலில்தான் அவர் பிறந்தார். ஆயினும் ஒவ்வொரு சோதனையையும் அவர் ஆவியின் உதவியால் அன்பு பிதாவை சார்ந்திருந்து ஜெயம் பெற்றார். இதுதான் ஆவியின் சிந்தை. இந்த சிந்தையை அவர் பழக்கப்படுத்தி கொண்டார், வளர்த்து கொண்டார். அதுபோலவே பாவ சாயலில் நாம் பிறந்திருந்தாலும் பாவ சிந்தை நம்மை மேற்கொள்ள அனுமதிக்காமல் ஆவியின் சிந்தையை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். பாவத்தை ஜெயித்து பரமனுடன் சிங்காசனத்தில் அமரும் ஸ்லாக்கியம் பெறுவோமா? அமேன்.